சென்னை வியாசர்பாடி பக்தவச்சலம் காலனி பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆட்டோ டிரைவர் ஒருவர் உயிரிழந்தார். நமது செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். மின்சாரம் தாக்கி ஆட்டோ டிரைவர் பலியாகினார். இது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க கதிரவன். சென்னை வேசர்பாடி பக்தச்சலம் காலனி 25வது தெருவை சேர்ந்தவர் தேவேந்திரன், 55 வயதான இவர் ஆட்டோவுடனாக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு வீட்டிற்கு செல்வதற்காக பக்தச்சலம் 18வது தெரு பகுதியில ஆட்டோவை ஓரமாக நிறுத்திவிட்டு தேங்கியிருந்த மழைநீர் கடந்து செல்லும் போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே பலியானார். இது குறித்து தகவல் இருந்து என்கேம் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தேவேந்திரன் உடலை கைப்பற்றி ஸ்டாலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில பெரியமேடு போக்குவரத்து பிரிவில் பணிபுரியும் பெண் காவலின் தந்தை சுப்பிரமணியன் என்பவர் நேற்று உயிரிழந்ததாகவும், இறந்த சுப்பிரமணியன் உடலை வைப்பதற்காக அருகில் இருந்த மின்சார பெட்டியிலிருந்து மின்சாரம் எடுத்து மோகன் என்பவர் சாமியார் பந்தல் போட்டு மின்விளக்குகள் பொறுத்திருக்கிறார். இந்த நிலையில தான் நேற்று தொடர்ந்து கனமழை பெய்ததுனால இருப்பு அளவிற்கு இங்கே மழைநீரானது தேங்கியிருந்ததுனால மின்கசிவு ஏற்பட்டதாகவும், அந்த மழைநீர் நடந்து வந்த தேவேந்திரன் உடலில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருப்பதாகவும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக உயிரிழந்த தேவேந்திரன் மகன் கௌதம் அளித்த புகாரின் அடிப்படையில் அஜாகிரதையாக செயல்படுத்தல் மரணம் நிகழ்த்தல் என்ற பிரிவின் அடிப்படையில் வேசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இங்கே இந்த மழைநீரை கடந்து செல்ல முயன்ற இரண்டு பேருக்கும் மின்சாரம் தாக்கி இருக்கிறது. அவர்கள் சற்று சமூகமாக செயல்பட்டதனால அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே இந்த பகுதியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாகவும், மின்சார பெட்டிகள் திறந்தபடியும் மின் வயர்கள் கீழே தொங்கியபடியும் இருப்பதால அடிக்கடி இந்த மின் விபத்துகள் இங்கு நடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாதவாறு இந்த மின்சார பெட்டிகளை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு நன்றி.